नमस्तेस्तु महामाये श्रीपीडे सुरपूजिते चंगु चक्र कदास्ते महालक्ष्मी नमोस्तुते दरं तरुं कल्वि दरुं उरुनालुं तलर्वरिया मनं तरुं देव वडिवुं तरुं नेंजिल वंचमिल्ला इनं तरुं नल्लन एल्लाम तरुं अन्बर एन्बवर्के गणं तरुं पूंगुलाल अभिरामी कड़ेकंगले நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனல் மூலமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். உங்க எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் லட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் நம்மள கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா, இந்த லட்சுமி குபேர பூஜை எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு வெளியிடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டிதான் அந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். இந்த லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கிறது தீபாவளி அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை. அதாவது 4/11/2021 வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி தீபாவளி. இந்த தீபாவளி அன்று வீட்டில் லட்சுமி குபேர பூஜை செய்வர்களுக்கு மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கும். அவங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. குபேரனை வழிபடுறோம், வழிபட்டாலும் கூட லட்சுமியுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அதான் சொல்லுவோம், இப்ப இந்த இடத்துல லட்சுமி வந்து இங்க உட்கார்ற அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து துஷ்ட சக்திகளும் துஷ்ட தேவதும் வெளிப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதனாலதான் லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் தெய்வ அனுகூலம் தான் சொல்லுவாங்களே ஒழிய லட்சுமி கடாட்சம்ங்கிறது லட்சுமிக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த லட்சுமியும் குபேரனையும் பூஜை செய்வதற்கான உகந்த நாள் தீபாவளி அன்று. இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய பூஜைக்கு பெரிதா எதுவும் செலவெல்லாம் ஆகாது. நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க, சார் லட்சுமி குபேர பூஜைனா தங்க காசு வச்சுதான் பூஜை பண்ணணுமாமே, அப்படிலாம் இல்ல, ஏதாவது ஒரு காயின் வச்சா போறோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கூட அந்த 5 ரூபா காயின் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு காயின் எல்லாம் வருது, அது கூட நீங்க வச்சு பூஜை செய்யலாம். தங்க காசு இருந்தா வச்சுக்கலாம், அது தங்க காசு கண்டிப்பா வைக்கணும்லாம் இல்ல. குபேர காயின் சொல்லுவாங்க, குபேரன் படம் போட்ட லட்சுமி படம் போட்ட காயின்ஸ் எல்லாம் இருக்குமா அது வைக்கலாம். குபேர யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், அல்லது குபேரன் லட்சுமி படம் வைத்து அதுக்கு பூ போட்டு நைவேத்தியம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமா பண்றது ரொம்ப விசேஷம். அதே போல தனாவர்சன பொருட்கள் சொல்லப்படுற கோமதி சக்கரம், ஸ்படிகமணி, தாமர விதை, வளம்புரி சங்கு, இந்த மாதிரி லட்சுமியுடைய அம்சங்களாக இருக்கக்கூடியது ஒரு 11 பொருட்கள். இந்த 11 பொருட்களையும் நம்ம வைத்து வழிபடலாம். அதே தன ஆகர்ஷண பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வளமுரி சங்கு, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அப்புறம் லட்சுமி சோழி, விஷ்ணு சக்கரம், ஸ்படிகமணி, தாமர விதை, குன்றின் மணி, அஞ்சனைக்கல், அப்புறம் விரலி மஞ்சள், 11வது தங்கம். தங்கம் வேணா வச்சுக்கலாம், முடிஞ்சா ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கினாலும் ஏதாவது ஒரு மூக்கத்தி ஏதோ வச்சுக்கலாம். இதெல்லாம் முன்னாடி வச்சு குபேரன் நம்ம வீட்டுக்கு வரணும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். அதான் முக்கியம். நான் இவ்வளவு செலவு பண்ணேன், அதை பண்ண இதை பண்ணுங்கிறதெல்லாம் ரெண்டாவது, நம்ம உட்கார்ந்து சங்கல்பம் பண்ணணும், பிரார்த்திக்கணும், எங்க வீட்டுக்கு நீங்க வரணும், அனுகிரகம் பண்ணணும், சுவாமிகிட்ட வேண்டணும். அந்த வேண்டக்கூடியதுதான் இங்க வந்து முக்கியம். அவருக்குடைய அந்த பாடல்கள் பாடலாம், இல்ல லட்சுமியை போற்றி லட்சுமி பாடல்கள் பாடலாம், லட்சுமி அஷ்டமம் பாடலாம், லட்சுமி அஷ்டோத்திரம் பாடலாம், அல்லது லட்சுமியே நமகன்னு சொல்லலாம். ஐயா எனக்கு மந்திரமே தெரியாது, எதுவுமே சொல்ல வராது அப்படின்னா ஓம் லட்சுமி நமக, லட்சுமி நமக, லட்சுமி நமகன்னு சொல்லலாம். தமிழ்ல சொன்னா லட்சுமியை போற்றி, லட்சுமியை போற்றி, லட்சுமியை போற்றி சொல்லலாம். இல்ல மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமக்கு சொல்லலாம், மகாலட்சுமி போற்றி, மகாலட்சுமி போற்றி சொல்லலாம். நம்ம வந்து அன்பால் செய்யக்கூடிய பூஜை தான் முக்கியமே ஒழிய, பணம் நிறைய வச்சிருந்தா அதை வாங்கினா இதை வாங்கினா அங்க போய் பண்ணா இதெல்லாம் பண்ணா லட்சுமி வருவாளா அப்படிலாம் இல்லை. லட்சுமி எதிர்பார்க்கறது வந்து அங்க வந்து நல்ல மங்களமா இருக்கணும். குறிப்பா வந்து நம்ம லட்சுமி பூஜை செய்யக்கூடிய இடம் ரொம்ப வந்து வாசனையாக இருக்கணும், நல்லா பத்தி தூபங்கள் சாம்பிராணி இதெல்லாம் போடணும். அங்க எதுவும் ஒரு துஷ்ட வாடைகளோ ஒரு கெட்ட வாடைகளோ அடிக்கக்கூடாது. அந்த இடம் நல்லா கமகமன்னு பக்தி மயமா இருக்கணும். நல்லா தசாங்க பொடி சாம்பிராணி இதெல்லாம் நீங்க போட்டு
பூஜையில காட்டிட்டு தீபாரணம் காட்டி நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்ய முடியும். இவ்வளவுதான் சிம்பிள் பூஜை. லட்சுமி குபேர பூஜைனா நிறைய பயந்துட்டு இருக்காங்க, நிறைய செலவாகும் போல நம்ம எல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, குத்துவிளக்கு ஏற்றி கூட எங்க வீட்டுக்கு லட்சுமி வரணும், குல விளக்கு குத்துவிளக்கும் பாங்க, குளம் தலைக்க குத்துவிளக்கு லட்சுமி வந்து அனுக்கிறம் பண்ணும், லட்சுமியை வணங்கி வீட்டுக்கு வணங்கணும்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணலாம். இந்த குபேர லட்சுமி பூஜை, லட்சுமி குபேர பூஜை ரெண்டும் ஒண்ணுதான். நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம் வருது, சார் குபேர லட்சுமி பூஜையா லட்சுமி குபேர பூஜையா அப்படின்ட்டு. ரெண்டும் ஒண்ணுதான், லட்சுமி குபேர பூஜை தான் எல்லாரும் சொல்லக்கூடிய நடப்புல இருக்கு. இந்த பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, தீபாவளி அன்னைக்கு காலம் வர 4:30 ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்தத்துல, மார்னிங் 4:30 AM to 6 AM இது ஒரு டைம். அடுத்து இரண்டாவது ஒரு டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலம்பரை 7:35 to 9 வரை, மார்னிங் 7:35 to 9 AM தட்ட இதில் பண்ணலாம். இல்லைங்கய்யா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்னிங் 10:30 to 12 அதாவது 10:30 to 12 பண்ணலாம், தவறு இல்லை. இல்லைங்கய்யா நாங்கள் ஈவினிங் தான் பண்ண போகிறோம், மாலை நேரத்தில் தான் நாங்கள் பூஜைகள் செய்வோம் அப்படின்னா, ஈவினிங் வந்துட்டு 6 to 7 அதாவது 6 to 7 வரை, 6 PM to 7 PM இந்த டயத்தில் பண்ணலாம். இல்லைங்கய்யா நாங்கள் நல்ல ஹோரையில் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா, இரவு 8:00 to 9 வரை குரு ஹோரை, நைட்டு 8 PM to 9 PM ஸோ இந்த நேரங்களில் பண்ணலாம். இந்த 10:30 to 12 காலையில் நான் சொன்னது வந்து அது ஒரு வியாழக்கிழமைங்கிறப்போ எப்பவுமே அது வந்து காமனாக வரக்கூடிய நேரம் தான். ஆனால் நம்ம அதுக்கு முன்னதாகவே காலையில் அதிகாலையில் பண்ணுறது நல்லது, சந்தியா வேலைன்னு சொல்லுவாங்க, இரவும் பகலும் சந்திக்க வேலையில். அதே மாதிரி ஈவினிங்கில் இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய அந்த 6 to 7 ரொம்ப சிறப்பானவை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் அவசியம் லட்சுமி பூஜை பண்ணணும். இது ரொம்ப செலவு பண்ணால் நினைக்க வேண்டாம், சுவாமிக்கு பூ போட்டு லட்சுமி வீட்டுக்கு வரணும்னு 4 மந்திரங்களை சொல்லி அது வந்து நெய்வேத்தியம் ஏதாவது சுவாமிக்காக நம்ம படைக்கணும், நெய்வேத்தியமாக பண்ணி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அது இனிப்பாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இந்த லட்சுமி குபேர பூஜை எல்லாரும் செய்யணும், எல்லோரும் வாழ்க்கைகளும் லட்சுமி கடாச்சம் நிலைத்திருக்கணும். இதில் வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானதான், இதில் இந்த ஜாதிக்காரங்க தான், இந்த மதத்துக்காரங்க தான், இந்த உயர்வானவங்க தான், பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது. இறைவன் வந்து எல்லாருக்கும் சமம், எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவார். நீங்கள் சிறுபோடு ஒரு சின்ன விளக்கேற்றி ஒரு சூடம் பொருத்தினா கூட அங்கே இறைவனுடைய அனுக்கிறம் வரும். அதனால கண்டிப்பாக எல்லாரும் பூஜை பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி தான், ஒரு குழப்பம் என்னன்னா, இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ற அன்னைக்கு எங்கள் வீட்டில் அசைவம் எடுத்தாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்படி அசைவம் அன்னைக்கு வீட்டில் பண்ணீங்கன்னா அன்னைக்கு பூஜை பண்ண முடியாது, அதனால அன்னைக்கு யாரும் அசைவம் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படி அசைவம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லட்சுமி குபேர பூஜை செய்யாதீங்க, ரெண்டையும் ஒன்றா செய்யறது அப்படிங்கிறது தவறாக இருக்கும். அன்னைக்கு வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், நல்ல மங்கள வாசனைகள் அதான் சொன்னேன், துஷ்ட சக்தி வாடைகளோ துஷ்ட அமைப்புகளோ வந்தால் துஷ்ட சக்திகள் உள்ளே வந்துடும், துஷ்ட வாடைகள் கெட்ட வாடைகள் உள்ளே வரக்கூடாது, நல்லா கமகமன் மனமாக இருந்தால் லட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் அசைவம் யாராவது அன்னைக்கு சாப்பிட்டாலோ அன்னைக்கு எடுத்தாலோ அவங்க வந்து லட்சுமி குபேர பூஜை செய்யக்கூடாது. நான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இது ஒரு இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் இதை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நான் வந்து எளிமையான முறையில் சொல்லியிருக்கிறேன், இதை மற்றவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எல்லோருக்கும் பார்த்து பயன்பெறு வகையில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.